மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்ல அஞ்சுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முன்வைத்து சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல் வளையை நசுக்கும் திமுக அரசின் ஏதேச அதிகார போக்கு கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். மாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் நிறைவுரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற விதிப்படி கடிதம் அளித்தும் பேரவையில் பேச சபாநாயகர் அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை கோருவதாக குறிப்பிட்டார். அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதையெல்லாம் கேள்வி கேட்பாய் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை, இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க வந்து சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சொல்லி ஒரு நாலஞ்சு பேர்த்த புடிச்சு போட்டிருக்க, அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்ல. இதைத் தொடர்ந்து அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் மூத்த தலைவர் பொன்னையன் ஆகியோர் பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.